ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இளநரை என்றாலே அலர்ஜி தான். இளமையிலேயே தலைமுடி நரைக்க தொடங்கிவிட்டால் ஒருவித தாழ்வு மனப்பான்மை, கவலை, வருத்தம் போன்றவற்றையெல்லாம் தொடங்கி மனதில் மகிழ்ச்சியை மறக்க செய்கின்றன. மீண்டும் முடியை கருப்பாக்க ஒவ்வொருவரிடமும் ஆலோசனை கேட்டு கொண்டிருப்பார்கள். இந்த வீடியோவில் இளநரை என்றால் என்ன, அது தோன்றுவதற்கான காரணத்தையும் அறிந்து கொண்டு இளநரை வராமல் தடுக்கலாம். அனைத்து தாது பொருட்களும் அடங்கிய ஆரோக்கியமான சரிவிகித உணவை உட்கொள்ளாமல் இருப்பது கூட உடல் நலத்துக்கு கேடு விளைவித்து அதன் காரணமாக தலைமுடிக்கும் கேடு விளைவிக்கலாம். ஏனெனில் தவறான உணவு பழக்கங்கள் உடலில் பல்வேறு நோய்களை உண்டாக்கவும் சருமம், பல் மற்றும் தலைமுடியை பாதிக்கும் காரணியாக அமைகிறது. குறிப்பாக வைட்டமின் B12 சத்து குறைபாடானது இளநரையை உருவாக்கும் காரணியாக கூறப்படுகிறது. எனவே உணவில் போதுமான அளவு வைட்டமின் B12 உள்ளதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். தைராய்டு சுரப்பிகள் சரியாக செயல்படாமல் இதன் ஹார்மோன் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் இது இளமையிலேயே தலைமுடி நரைப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. பொதுவாக பெண்களுக்குத்தான் தைராய்டு சுரப்பிகள் சரியாக செயல்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே அறிகுறிகளை கவனமாக கண்டுபிடித்து தைராய்டு சோதனைகள் செய்து உரிய நேரத்தில் சிகிச்சை மேற்கொண்டால் இளநரை மாறி முடி மீண்டும் கருமையாகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. தைராய்டு சுரப்பிகள் சரியாக செயல்படாமல் போவதற்கு மூளையில் உள்ள பியூட்டரி சுரப்பிகளில் ஏற்படும் பிரச்சனையும் ஒரு காரணமாக அமையலாம். எனவே இளமையிலேயே தலைமுடி நரைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். சுற்றுப்புற சூழல் மாசு அடைவதால் சருமம் பாதிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் அதே சுற்றுச்சூழல் மாசடைவதால் தலைமுடியும் பாதிக்கப்படும் என்று நம்மில் பலருக்கு தெரியாது. எனவே சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தலைமுடி பராமரிப்பு பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் இளமையிலேயே நரைக்க தொடங்கும். வண்ண சாயங்கள், தலைமுடி பிளீச்சிங் பொருட்கள், ஷாம்பு மற்றும் கண்டிஷனர்கள் இவற்றில் உள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடு தலைமுடிக்கு கேடு விளைவிக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நினைவில் கொண்டு தலைமுடிக்கு அதிக வேதிப்பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கையாக பராமரிக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் வேலை வேலை என்று அலைபவரா? வேலை சுமையின் காரணமாக மன அழுத்தத்திற்கு உட்படுபவரா? நீண்ட நாள் மன அழுத்தத்துடன் வாழ்பவரா? அப்படி என்றால் தலைமுடியின் நலனை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதிருக்கும். எனவே மன அழுத்தத்திற்கு சிகிச்சை மேற்கொண்டு ரிலாக்ஸாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். பற்களை வெண்மையாக்கும் பொருட்களில் உள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாக பயன்படுத்தப்படும் பொழுது அது இளநரையை உண்டாக்குகிறது. எனவே இந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவர் அல்லது பல் மருத்துவரிடம் இவற்றால் ஏற்படும் பின்விளைவுகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தலைமுடி நரைப்பதற்கு இவை காரணமாக அமையுமா என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இளநரைக்கு பரம்பரையும் ஒரு காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு நம்மால் ஏதும் தீர்வு காண முடியாது. பரம்பரையின் காரணமாகவும் சிலருக்கு இளநரை ஏற்படத்தான் செய்கின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.